அன்புள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் பதினோராம் வகுப்பு அறிவியலும் இந்திய பண்பாடும் என்ற பாடநூலில் இடம்பெற்றுள்ள ஐந்தாவது பாடமான திருவிழாக்கள் என்ற பாடத்தை பார்க்கப் போகிறோம் திருவிழா என்றால் என்ன பொதுவாக திருவிழா பற்றி பேசுகிறோம் திருவிழான்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் திருவிழா என்பது என்னென்னா மக்கள் ஒன்றுகூடி கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு அதுதான் திருவிழா அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க திருவிழா என்பது மக்கள் ஒன்று கூடி கொண்டாடும் நிகழ்வு இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மக்களிடையே ஒற்றுமையை உண்டாக்குவது தான் இந்த திருவிழாக்கள் கொண்டாடப்படுவதினுடைய நோக்கம் பல்வேறு காரணங்களுக்காக திருவிழாவை கொண்டாடலாம் சமய நம்பிக்கைகள் மொழி நம்பிக்கைகள் இது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நம்பிக்கைகளுக்காக அவர்கள் வந்து திருவிழாக்களை கொண்டாடலாம் ஆனால் அதனுடைய அடிப்படையான நோக்கம் அப்படின்னு சொல்லும் மக்களிடையே ஒற்றுமையை உண்டாக்குதல் சாதி மதம் இனம் மொழி தேசம் கடந்த ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் தான் அதனுடைய நோக்கமாக சொல்லப்படுது பொதுவாக திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லும் இது இயற்கை சார்ந்த விழாக்கள் போல் இனம் சார்ந்த விழாக்கள் சமயம் சார்ந்த விழாக்கள் இப்படி வகைப்படுத்தப்படுது அதில் சொல்லும் நம்ம தமிழர் மரபு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் தமிழ் மக்கள் தான் வாழக்கூடிய பகுதிகளை அந்த நிலங்களை ஐந்து பிரிவுகளாக பிரிச்சிருந்தாங்க ஐந்து சமூக பிரிவுகளாக நிலப்பிரிவுகளாக பிரிச்சிருந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து பிரிவுகளாக தங்களுடைய நிலப்பகுதியை பிரிச்சிருந்தாங்க அதில் அந்த நான்கு நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நான்கு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வாழ்ந்திருந்த மக்கள் அவர்களுடைய அந்த கடவுள் அவர்கள் கொண்டாடிய அந்த விழாக்கள் இதை பற்றியெல்லாம் தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லும்பொழுது பழமையான தமிழ் நூலில் முக்கியமான ஒரு நூலாக போற்றப்படுகிறது அந்த நூலில் நாலு நிலத்துக்குரிய அந்த தெய்வங்களை பற்றியும் திருவிழாக்களை பற்றியும் சொல்லப்பட்டுருக்குது இதே போல் பார்த்தீங்கன்னா பாலை பாலைநில மக்கள் இந்த பாலை நிலத்தை பற்றிய அந்த பாலைநில மக்களை பற்றிய அவர்களுடைய தெய்வம் அவர்களுடைய வழிபாட்டு முறை அவர்களுடைய விழாக்கள் இது பற்றிய செய்திகளும் சங்க இலக்கியங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக சொல்லும் பொழுது இந்த குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு முருகப்பெருமான் தெய்வமாகவும் முல்லை நிலத்திற்கு திருமால் தெய்வமாகவும் மருத நிலத்திற்கு இந்திரன் தெய்வமாகவும் நெய்தல் நிலத்திற்கு வருணன் தெய்வமாகவும் பாலை நிலத்துக்கு குற்றவை தெய்வமாகவும் வழிபடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுது இதில் குறிஞ்சி நில விழாக்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் மலை மலை சார்ந்த பகுதி பொதுவாக சொல்லும்போது நிலங்கள்னு சொல்லும் மலை மலை சார்ந்த பகுதி அது வந்து பார்த்தோம்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் வேலன் அல்லது முருகன் அந்த கடவுளை வந்து முழு முதற் கடவுளாக கும்பிட்டாங்க இந்த முருகப்பெருமானை சங்க இலக்கியங்கள் சேயோன் என்று அழைக்கின்றது முருகப்பெருமானை சங்க இலக்கியங்கள் சேயோன் என்ற பெயரில் அழைக்கின்றது அதாவது சேயோன் அப்படின்னா சேவர் கொடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இந்த குறிஞ்சி நிலப்பகுதியில் நடைபெற்ற அந்த திருவிழாக்கள் அதில் மக்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற செய்தியையும் வேலன் வெறியாட்டு விழா என்ற விழாவைப் பற்றிய தகவல்களையும் திருமுருகாற்றுப்படையும் குறிஞ்சிப்பாட்டு அதே போல் ஐங்குறுநூறு பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் சொல்லுது அந்த வேலன் வெறியாட்டு விழா எப்படி நடந்தது அதில் மக்கள் எப்படி வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அந்த தகவல்களை திருமுருகாற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு ஐங்குறுநூறு பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்கள் சொல்லுது பொதுவாக அந்த குறிஞ்சில்லை தவறு என்ன செய்வாங்கன்னா வேலை கையில் எடுத்துக்கிட்டு மாலை அணிந்து கொண்டு ஒருவித வெறியோடு முருகன் தன்னுக்குள்ளே அப்படியே ஏறின அந்த ஒரு வெறியோடு ஆடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஆட்டத்திற்கு தகுந்த அந்த இசை கருவிகளை இசைக்கலைஞர்களை அங்கே வாசிப்பாங்க அந்த நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா பரிபாடல் வந்து சொல்லுது அந்த பக்தர்கள் வந்து ஆடுவது வெறிகொண்டு ஆடுவது அந்த ஆடலுக்கு ஏற்ற இசை அதே போல் நில மக்கள் இசைக்கக்கூடிய அந்த கருவி தொண்டகப்பறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி வாசித்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவி இசைக்கப்பட இசைக்கப்பட இவங்களுடைய அந்த ஆட்டத்திற்கான அந்த நடனத்திற்கான அந்த மூமெண்ட் நகர்வுகள் பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும் அது மாதிரி அந்த தொண்டகப்பறை இசைக்க அந்த கலைஞர்கள் அந்த பக்தர்கள் ஆடக்கூடிய அந்த நிகழ்வை குன்றக்குறவை கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க குன்றக்குறவை கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சொல்லும்போது பார்த்திங்கன்னா முல்லை நிலத்தில் நடைபெறக்கூடிய விழாக்கள் இந்த முல்லை நிலம் அப்படின்னு சொல்லும் காடு காடு சார்ந்த பகுதி காடு காடு சார்ந்த பகுதி முல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த முல்லை நிலத்தை பற்றியும் அந்த முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய அந்த கடவுள் நம்பிக்கை அவர்கள் கொண்டாடிய அந்த விழாக்கள் இது தொடர்பான தகவல்களை சங்க இலக்கியங்கள் சொல்லுது அந்த முல்லை நில மக்கள்னு சொல்லும்போது அவர்களுடைய முழு கடவுள் எதுனா மாயோன் என்று சொல்லப்படுகின்ற திருமால் இவங்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா கால்நடை வளர்த்தல் இந்த முல்லை நில மக்களுடைய முக்கியமான தொழில் கால்நடை வளர்த்தல் தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த முல்லை நிலத்து மக்கள் காடுகளில் வாழ்ந்த இந்த மக்கள் பால் சுரக்கும் மரமான வேப்பமரத்தை கடவுளாக உருவகித்து வழிபடுறாங்க இந்த ஒரு தகவலை சங்ககால இலக்கியமான அகநானூறு கூறுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது அந்த மக்கள் வந்து வேப்பமரத்தை கடவுளாக கும்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அகனான சொல்லு அதே போல் கால்நடைகளை எய்னர்னு சொல்லப்படுகின்ற திருடர்கள்டேந்தும் வேடர்கள் டேந்தும் வழி தவறாமல் காப்பவர் கருப்பசாமி அவர் வந்து கருப்பான நிறத்தில் இருப்பார் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மாயோனை உருவகித்து அவங்க கும்பிட்ருக்கிறாங்க என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது இந்த முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஆயர் அப்படின்னு சொன்னாங்க முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்களை வந்து ஆயர்கள் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா தாங்கள் வளர்க்கக்கூடிய ஆண் நிறைகள் அதாவது பசு கூட்டங்களுக்கு எந்த ஒரு துன்பம் பாதிப்பு நேராமல் இருப்பதற்காக திருமாவளை வேண்டிக்கிட்டு அதாவது மாயோனை வேண்டிக்கொண்டு கொண்டு குறவை கூத்தாடி வழிபட்டாங்க இந்த வழிபாட்டுக்கு பேர் ஆய்ச்சியர் குறவை அப்படின்னு பேர் ஆயர் குல மக்கள் ஆடியதனால அதுக்கு பேர் ஆய்ச்சியர் குறவை அப்படின்னு பேர் அடுத்தது மருத நில மக்கள் பொதுவாக வயல் வயல் சார்ந்த பகுதி இது வந்து மருதம் அப்படின்ற தகவலை சங்க இலக்கியங்கள் சொல்லுது அப்படி சொல்லும் பொழுது இந்த மருத நிலத்தினுடைய மக்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுள் எதுன்னா இந்திரன் இந்திரனை கடவுளாக நினைத்து அவர்கள் வழிபட்டு ஆண்டுதோறும் இந்திர விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் சொல்லுது இந்த காலகட்டங்களில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசி பிணி பகை இது மூணும் வந்து பசி பிணி பகை இது மூணும் வந்து தங்களை நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திரனை வழிபட்டாங்க நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரனை வழிபட்டாங்க அந்த விழாவுக்கு பேர் தான் இந்திர விழாவினுடைய அந்த தொடக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாக்கள் அந்த தீவக சாந்தி திருவிழா இது போன்ற அந்த திருவிழாக்கள் வந்து அந்த பெயரில் அழைக்கப்பட்டிருக்குது சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையிலையும் அதே போல் விழாவரை காதை என்ற ஒரு காதையிலையும் இந்திர விழா எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது இந்த இந்திர விழா சொல்லும்பொழுது பார்த்தோம்னா இருபத்தெட்டு நாள் நடைபெற்றதாக இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற இலக்கியங்கள் சொல்லுது அந்த காலகட்டங்களில் சொல்லும் பொழுது அந்த அரச பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதாவது பார்த்திங்கன்னா சமய கணக்கர் ஐம்பெரும் குழு உள்ள உறுப்பினர்கள் என் பேராய உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்திர விழாவை எப்போது நடத்துவது எப்படி நடத்துவது யாரை வச்சு நடத்துறது எந்த நாளில் நடத்துவது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடுகின்ற பணிகளை செய்தார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது அப்படியே சொல்லும் பொழுது அந்த விழாக்களை அந்த மக்கள் வந்து கொண்டாடுவதற்கு வசதியாக முன்னரே அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய அலுவலர்கள் மூலமாக முரசரிவித்து அறிவிக்க கொடுப்பாங்க இந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இந்திர விழா கொண்டாடப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து முரசறிவித்து தெரிவிப்பாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில் அந்த கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிக்கப்படும் அதே போல் பூரண கும்பம் பொற்பாளிகை பாவ விளக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படும் அந்த கோயில்களில் பயன்படுத்தப்படும் அதுக்காகவே வ வச்சிருப்பாங்க அதே போல் தோரணங்கள் கட்டுறது நகரங்களில் தோரணம் கட்டுவாங்க வாழை கரும்பு வஞ்சிக்கொடி இதெல்லாம் வச்சு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நகரங்களில் தோரணங்கள் கட்டுவாங்க அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புகார் நகரம் அந்த இந்திர விழாவிற்கு ஒரு புகழ்பெற்ற நகரமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சோழர்கள் காலகட்டத்தில் இருந்த சங்க காலத்தில் இருந்த புகார் நகரம் அந்த இந்திர விழாவிற்கான கொண்டாடப்பட்டதற்கான ஒரு முக்கியமான நகரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த கருத்தை வந்து தெரிவிக்குது அதேபோல் மதுரையில் கூட இந்திர விழா கொண்டாடி இருக்காங்க என்ற ஒரு தகவலை சின்னமான ஒரு செப்பேடு என்ற ஒரு செப்பேடு கூறுகிறது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தோம்னா நெய்தல் விழா அதாவது கடல் கடல் சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நெய்தல் நில மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் கடல் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் அந்த நெய்தல் நில மக்கள் வணங்கக்கூடிய கடவுள் எதுனா வருணன் இந்த வருணனை போற்றுவதற்காகவும் தங்களுடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து கொண்டு வர்றதுக்காகவும் அவர்கள் வந்து திருவிழாக்களை கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படி அந்த நெய்தல் நில மக்கள் கொண்டாடிய திருவிழாவில் முக்கியமானது நாவாய் திருவிழா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த தொழிலுக்கான முக்கியமான வாழ்வாதாரம் எதுனா நாவாய்னு சொல்லப்படுகின்ற கப்பல்கள் தான் அதனால் அந்த கப்பல்களை அடிப்படையில் அவங்க வந்து விழாக்களை கொண்டாடி இருக்கிறாங்க இந்த விழாக்களை வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களும் ஆதரவு தெரிவித்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்ற ஒரு மன்னனும் போல் கரிகால் சோழனுடைய முன்னோர்களும் இந்த நாவாய் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க என்ற ஒரு தகவலை புறநானூறு என்ற எட்டு தொகை நூல் வந்து சொல்லுது இந்த நெய்தல்நில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கள் வளம்புரி சங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு அதை தெய்வத்துக்கு காணிக்கையாக செலுத்தி வழிபட்டிருக்கிறாங்க என்ற ஒரு தகவலும் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுது அடுத்தது நில விழா குறிஞ்சியும் முள்ளையும் திரிந்த நிலம் தான் பாலை நிலம்னு சொல்கிறோம் இந்த பாலைநிலத்து மக்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுள் எதுனா கொற்றவை கொற்றவைன்னு சொல்லப்படுகின்ற காளி அந்த கடவுளை தான் பாலைநில மக்கள் வந்து வழிபட்டிருக்கிறாங்க இந்த பாலைநில மக்கள் எவ்வாறு அந்த கொற்றவையை வழிபட்டார்கள் என்ற தகவலை சிலப்பதிகாரம் சொல்லுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலினி என்ற ஒரு தெய்வம் ஏறப்பட்ட ஒரு பெண் இருக்குது கொற்றவை மாதிரி ஒப்பனைகள் செய்து அவங்கள வந்து அமரச் செய்து அவங்கள வந்து உலா வரச் செய்து காணிக்கை பெருகளை பெறுதல் காணிக்கை பெருகளை வந்து பெறுதல் என்ற ஒரு நிலை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது இதை ஒரு விழாவாக கொண்டாடினாங்க அப்படி அலங்கரித்து அவங்க வந்து உலா வரும்பொழுது பறையடிச்சு அவர்களை வந்து பார்த்திங்கன்னா உற்சாகப்படுத்தினாங்க அப்படிங்கிற வகையில் அது முக்கியத்துவம் பெறுது அடுத்தது சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊக கொம்புகள் ஒரு கொம்புகளை வச்சு ஊதக்கூடிய ஒரு நிலை அந்த ஒரு இசைவாத்தியத்தின் அடிப்படையிலையும் அந்த தெய்வத்தை வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது நடுகள் வழிபாடு நடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழருடைய உயரிய விழுமியமான வீரத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்ற ஒரு வழிபாடு அது போர்க்களத்தில் இறந்த அந்த வீரர்கள் போர்க்களத்தில் இறந்த வீரர்கள் அவங்க இறந்த பிறகு அவர்கள் பயன்படுத்திய பொருளோடு அவங்களுடைய உடல் பயன்படுத்திய அந்த பொருள் ரெண்டும் ஒரு இடத்துல என்ன செய்வாங்கன்னா நல்லடக்கம் பண்ணிவிடுவாங்க அதன் பிறகு நல்லடக்கம் பண்ணின இடத்துல ஒரு கல் நட்டு வைப்பாங்க இந்த கல்லுக்கு இதுக்கு தான் நடுகள் அப்படின்னு பேர் சங்க இலக்கியங்களில் இந்த நடுகள் வழிபாட்டை பற்றிய தகவல்கள் நிறையா இருக்குது அப்போ நடுகள் நடும்பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த நடுகளில் அந்த வீரனுடைய பெயர் அந்த இறந்த வீரனுடைய உருவம் அவனுடைய வீர செயல்கள் அவனுடைய புகழ் நாட்டிற்காக அவன் செய்த தியாகம் இதையெல்லாம் கூட பொறிச்சு வச்சாங்க அந்த நடுகள் வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக கருதப்பட்டது அப்படிங்கிற தகவலை சங்க இலக்கியங்கள் சொல்லுது அடுத்தது பார்த்தோம்னா பத்தினி வழிபாடு சிலப்பதிகாரத்தில் நாடுகான் கதை என்ற ஒரு கதை பகுதியில் கண்ணகிக்காக பத்தினி கோட்டம் அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு சொல்லப்படுது இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட ஒரு நூல் ஐம்பது காப்பியங்களில் முக்கியமான ஒரு காப்பியம் இந்த சிலப்பதிகாரத்தில் புகார் என்ற நகரத்தில் நடந்த நிகழ்வுகளும் போல் மதுரையில் நடந்த நிகழ்வுகளும் வஞ்சியில் நடந்த நிகழ்வுகளும் அதாவது சோழ நாடு பாண்டிய நாடு சேரநாடு இந்த மூன்று நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளும் அதில் அப்படியே படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை சொல்கிறோம் இந்த நிறைவு வழிபாடு அப்படின்னா கண்ணகியை கடவுளாக வழிபடுதல் அதுதான் பத்னி தெய்வ வழிபாட்டினுடைய தொடக்கம் கற்பின் அடையாளமாக திகழ்ந்த கண்ணகி அவர் வழிபடுகின்ற அந்த ஒரு முறை அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா புகார் நகரத்திலிருந்து கோவலனும் கண்ணகியும் பொருள் தேடுவதற்காக மதுரையை நோக்கி கிளம்புறாங்க சிலம்பை ஆதாரமாக வைத்து வாழ வேண்டும் அதை வைத்து பொருளீட்ட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க கிளம்புறாங்க அதே போல் அவங்க வந்து மதுரை நகரத்துக்குள்ளே வராங்க அப்பொழுது இவங்க நேரம் வந்த நேரம் பார்த்து பாண்டிய மன்னனுடைய அந்த அவையில் ஒரு சலசலப்பு நடைபெறும் அது என்னென்னா அந்த சிலம்பு ஒன்று அங்கு காணாமல் போயிடும் உடனே கோவலன் தான் திருடி இருக்கிறான் அப்படின்னு வந்து தகவல் தவறான ஒரு தகவல் வந்து மன்னனுக்கு தெரிவிக்கப்படும் பொழுது மன்னன் வந்து அவனை கொள்ளுவதற்கு ஆணையிட்டு விடுகிறான் அந்த அடிப்படையில் பாண்டிய மன்னனனுடைய அந்த ஆணை கிணங்கி கோவலன் அங்கே பாண்டிய நாட்டில் கொல்லப்படுவான் அந்த கொலைக்கு நீதி கேட்டு கண்ணகி அந்த கொலைக்காக நீதி கேட்டு கண்ணகி அந்த மன்னனனுடைய அவைக்கு போகிறாங்க அந்த அவைக்கு போய் மன்னன்கிட்ட நீதி கேட்குறாங்க என்னுடைய கணவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதி கேட்குறாங்க ஆனால் இவன் வந்து மன்னன் வந்து உன்னுடைய கணவன் வந்து கல்வன் அப்படின்னு சொல்கிறான் இவங்க கடைசியில் நிரூபிக்கிறாங்க சிலம்ப உடைச்சு அதை வந்து நிரூபிக்கிறாங்க என்னுடைய கணவன் இப்படி தான் அப்படிங்கிறத வந்து அவங்க நல்லவன்தான் அப்படிங்கிறத அந்த கண்ணகி நிரூபித்தாங்க அப்போ அந்த கணவனை நீதிமானாகவும் நல்லவனாகவும் அவங்க நிரூபிச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கற்பின் வலிமை இதுதான் தான் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பத்னி என்ற கற்புக்கரசி என்ற ஒரு அடையாளமாக அந்த கண்ணகியை அந்த கண்ணகியின் புகழை மக்கள் அறியப்போக கண்ணகிக்கு சேரமன்னன் செங்குட்டுவன் வந்து பத்தினி கோட்டம் என்ற ஒரு ஆலயத்தை கட்டுறான் அவாறு கட்டும் பொழுது அந்த விழாவில் அந்த ஆலயத்தினுடைய அந்த திறப்பு குடமுழுக்கு விழாவில் இலங்கை மன்னன் கையவாக கூட வந்து கலந்துக்கிட்டான் அந்த பத்தினி தெய்வ வழிபாடு கண்ணகி வழிபாடு இன்றைக்கும் இலங்கையில் வாழ்கின்ற அந்த தமிழ் மக்களிடையே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணகி அப்படின்னு சொல்லும் பொழுது கற்பின் அடையாளமாக சொல்லப்பட்டோம் அதே போல் தன்னுடைய கணவனை குற்றமற்றவன் என்று நிரூபித்த விதத்திலையும் வாதத்தில் சிறந்தவள் அப்படிங்கிற விதத்திலையும் நம்ம வந்து சொல்கிறோம் அடுத்ததாக சொல்லும் பொழுது பாவை நோன்பு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விழா பாவை நோன்பு என்பது ஒரு விழா இது மார்கழி மாதத்தில் பெண்கள் கொண்டாடுகின்ற ஒரு விழா இது தொடர்பான தகவல்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய இலக்கியங்களில் இருக்கிறது இந்த பாவை நோன்பு எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்கள் தனக்கு வந்து நல்ல ஒருவன் நல்ல குணமுடைய ஒருவன் கணவனாக கிடைக்கணுங்கிறதுக்காகவும் திருமணம் ஆனவர்கள் அந்த கணவன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும் நீண்ட ஆயுசோடு இருக்கணுங்கிறதுக்காகவும் கொண்டாடுவாங்க பொதுவாக அப்படி அந்த பாவை நோன்பு இருக்கின்ற அந்த பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையையும் மாணிக்கவாசகரிலேயே திருவம்பாவையும் பாடி கடவுளை வழிபடுவாங்க அப்போ இது மாதிரி அந்த கண்ணு பெண்களும் சரி திருமணமான பெண்களும் சரி வழிபடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தோறும் அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்து நாடு செழிக்கணும் மக்கள் நொடியின்றி எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் வாழணும் பசுக்களும் மற்ற கால்நடைகளும் சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்கள் வழிபடுவாங்கிற தகவலும் மாணிக்க வாசகருடைய அந்த பாடல்களில் பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள் மூலமாகவும் நிறைய தகவல்கள் வந்து பிற்காலத்தில் ஒரு இலக்கியங்கள் சொல்லுது மாணிக்கவாசர் பாடலை பாடித்தான் அவங்க இதெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு அது அந்த பாவை நோன்பு இருக்கிற அந்த பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு நீராடி காலையிலேயே உணவு உண்ணாமல் மலர்களை எதுவும் சூடாமல் அழகுபடுத்தி கொள்ளாமல் கடவுளை நினைத்து நோன்பு இருப்பாங்க இது வந்து திருப்பாவை ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையினுடைய அந்த இரண்டாவது பாடல் வந்து சொல்லுது இப்படிலாம் பெண்கள் வந்து இருந்தாங்க அதிகாலையில் இருந்தாங்க குளித்தாங்க ஆனால் எந்த ஒரு அழகு சாதன பொருளையும் பயன்படுத்தலை தன்னை அழகுப்படுத்திக்கல வாசலில் மட்டும் கோலம் விட்டாங்க கடவுளை நினைத்து நோன்பு இருந்தாங்கிற தகவலை சொல்லுது அதே போல் இயற்கை சார்ந்த விழாக்கள் இந்த இயற்கை சார்ந்த விழா அப்படின்னு சொல்லும் பொழுது போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை பொங்கல் காணும் பொங்கல் இந்த பண்டிகைகள் வந்து இயற்கை சார்ந்த விழாக்களாக கொண்டாடப்படுது பொதுவாக வந்து பார்த்தோம்னா மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளை வந்து போகி பண்டிகையாக மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா பழையன கழிதல் அந்த போகி பண்டிகையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன பழையன கழிதல் பழைய சிந்தனைகள் பழைய கோட்பாடுகள் நாம் இதுவரைக்கும் செய்த தவறுகள் இது எல்லாவற்றையும் அதோடு கலைதல் அதான் பழையன அந்த கழிதல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த பண்டிகையானது கொண்டாடப்படுது இந்த நாளில் மக்கள் காலையிலேயே எழுந்திரிச்சு வீடுகளை எல்லாம் சுத்தம் செய்து எல்லாம் கூட சுத்தம் செய்து தன்னுடைய வீட்டில் தேவைப்படாமல் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் அப்புறப்படுத்தி கடவுளை கும்பிட்டு இந்த விழாவை கொண்டாடுறாங்க அடுத்தது சொல்லும் பொழுது இயற்கை சார்ந்த விழான்னு சொல்லும் பொழுது பொங்கல் தை மாதத்தினுடைய முதல் நாள் தை மாதத்தினுடைய முதல் நாள் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை அதுதான் பொங்கல் பண்டிகை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வேளாண்குடி பெருமக்கள் இந்த விழாக்களை அதிகமாக விரும்பி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அன்று முதல் இன்று வரை இந்த பண்டிகை கொண்டாடப்படுது அதாவது தன்னுடைய அந்த வேளாண்மை பயிர் சிறப்பாக தடைத்து வளர்ந்து அதற்கு உதவி சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் அந்த புது நெல்லை அறுத்து அதன் மூலமாக பொங்கல் சமைத்து சூரியனுக்கு வழிபாடு செய்கின்ற ஒரு விழாவாக அந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுது இது தமிழர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு திருநாளாகவும் போற்றப்படுகிறது இந்த பொங்கல் பண்டிகை பற்றிய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியங்களையும் நிறையா சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அந்த பொங்கல் அன்னைக்கு கடவுளை சூரிய கடவுளை வழிபட்டு எல்லா விதமான அந்த சடங்குகளை செய்து புதிய அரிசியில் பொங்கல் வச்சு தானும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுத்தாங்க அந்த பொங்கலை வந்து மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்கின்ற ஒரு விழாவை கொண்டாடப்படுது அதே போல் மாட்டுப்பொங்கல் தை மாதத்தினுடைய இரண்டாவது நாள் தை மாதத்தினுடைய இரண்டாவது நாள் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை அதுதான் மாட்டுப்பொங்கல் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்க எப்படி பொங்கலை கொண்டாடுறாங்களோ அதே போல் விவசாயத்தில் தங்களுக்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் குறிப்பாக மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் இந்த மாட்டு பொங்கல் திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது அன்னைக்கு காலையில் மாடுகளை நீராட செய்து அவைகளுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து பொ பொட்டெல்லாம் வச்சு சந்தனம் கும்பமத்தால் பொட்டெல்லாம் வச்சு அவைகளுக்கு மாலை சூட்டி பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த மாடுகளை வச்சு திங்க தின்ன செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாடுகளிடம் இவர்கள் பணிவு காட்டி அதை ஒரு கடவுளாக உருவகித்து அந்த மாட்டுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகின்ற ஒரு விழாவாக அந்த விழா கொண்டாடப்படுது அடுத்தது தை மாதத்தினுடைய மூன்றாவது நாள் கொண்டாடப்படுகின்ற அந்த காணும் பொங்கல் திருவிழா இதுவும் ஒரு இயற்கை சார்ந்த விழா தான் ஏன்னா அதுவரை காணாத உறவினர்களை காணும் பொங்கல் அந்த அடிப்படையில் தான் அதை காணும் பொங்கல் விழா அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருவரும் உறவுகளில் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க என்றாவது ஒரு நாள் தான் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்போ சந்திக்கிறதுக்கான நாளை நிர்ணயிக்கக்கூடியதை இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அந்த காலத்து மக்கள் அப்போ உறவினர்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு பொங்கலிட்டு அவர்களுக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட்டு அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து தானும் அவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டு அது மாதிரி அந்த விழாவை காணும்பங்கள் விழாவை கொண்டாடினாங்க இந்த நாளில் தான் என்ன செய்வாங்கன்னா இந்த விளையாட்டு விழாக்கள் எல்லாம் அந்த காலத்தில் நிறைய நடத்தப்பட்டு இருக்குது காணும்பூங்கள் அண்ணி தான் நிறையா விளையாட்டு விழாக்கள் எல்லாம் வீர விளையாட்டுகளெல்லாம் நடத்தப்பட்டு இருக்கிறது என்ற தகவலையும் இலக்கியங்கள் பதிவு பண்ணுது அடுத்தது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா இது சித்திரை மாதத்தில் முழு நிலவு அன்று குறிப்பாக தான் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா இது வந்து சைவம் வைணவம் இந்த இரண்டு மத பிரிவுகளை சார்ந்தவர்களுக்குமே ஒரு முக்கியமான விழாவாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற சிவபெருமானுக்கும் பார்வதிக்கு நடக்க இருக்கின்ற அந்த திருக்கல்யாணம் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக சைவர்களால் கொண்டாடப்படும் அதே காலகட்டத்தில் கள்ளழகர் வைணவர்களுடைய தெய்வமாக போற்றப்படுகின்ற கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகின்ற அந்த விழாவும் வைணவர்களால் முக்கியமான ஒரு விழாவாக போற்றப்படுது அந்த அடிப்படையில் இந்த சித்திரை திருவிழா என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருவிழாவாக சொல்லப்படுது அடுத்தது சொல்லும் பொழுது ஆடிப்பெருக்கு திருவிழா சரி இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தென்மேற்கு பருவக்காற்று மழை பகுதி அந்த காலகட்டங்களில் அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அந்த தென்மேற்கு பருவக்காற்று அதிகரித்து அதன் மூலமாக மழை அதிகமாக அந்த பகுதியில் பெய்யும் அப்போ காவிரியில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடி வரும் அதை புது புனல்னு சொல்லுவாங்க நீர் பெருக்கெடுத்து ஓடி வருதல் காவிரியில் மற்ற ஆறுகள்லையும் நீர் பெருக்கெடுத்து ஓடிவிடும் அப்போ அந்த நீரை வழிபடுகின்ற ஒரு விழாவாக தான் இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவை ஆடி மாதத்தில் கொண்டாடுறாங்க அதுலேயும் குறிப்பாக மற்ற நதிகள் ஒரு புறம் இருக்க அந்த காவேரி நதி பாய்கின்ற அந்த பகுதியில் அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அந்த தண்ணீரை வந்து ஆற்றை வந்து அன்னையாக கருதி தெய்வமாக கருதி வழிபடுகின்ற ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க திருமணமான ஆன புதுசாக திருமணம் ஆனவர்கள் இந்த திருவிழாவை ஒரு முக்கியமான ஒரு விழாவாக கூட அந்த காலத்தில் கொண்டாடி இருக்கிறாங்க நதிகளை வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக நினைத்து வழிபடுதல் அதே போல் உழவு பணியை தொடங்குதல் இதற்கான அடித்தளமிடுகின்ற ஒரு விழாவாகவும் ஆடிப்பெருக்கு திருவிழா கொண்டாடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் வந்து இலக்கியங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த அடிப்பில் உழவு தொழிலை தொடங்குவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு விழாவாகவும் இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுது ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாளில் இது வந்து முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சொல்லும் மகாமக திருவிழா மாசி மாதத்துல மக நட்சத்திர நாள் என்று கொண்டாடப்படுகின்ற அந்த திருவிழா அதுதான் மகாமக திருவிழா மாசி மாதத்துல மக நட்சத்திரத்தன்னைக்கு கொண்டாடப்படுகின்ற திருவிழா அந்த மக நட்சத்திரம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய அந்த பழைய ஜோதிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறதா ஜோதிட நம்பிக்கையாளர்கள் சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த குரு என்ற கிரகமானது நவகிரகமானது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்கின்ற ஒரு நாள் ஒவ்வொரு வருடமும் மக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த குரு வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகருது அப்படி அந்த பன்னெண்டு ராசி நகரும் பொழுது ஒவ்வொரு மா அந்த மாதி மா மாசி மாதத்துலேயும் அந்த விழாவை கொண்டாடுறாங்க அதில் பன்னெண்டாவது ராசிக்கும் அந்த குரு பெயரும் பொழுது பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒரு மாமாங்கம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு அடிப்படையில் அதை மாசிமக திருவிழாவும் மகாமக திருவிழா அப்படின்னு கொண்டாடுறாங்க பன்னெண்டாவது வருஷம் ஒவ்வொரு ம வருடமும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் மாசி மகமாகவும் ஒவ்வொரு பன்னிரெண்டு வருஷம் முடியும் பொழுது மகாமகமாகவும் இந்த விழாவை கொண்டாடுறாங்க இந்த விழாவினுடைய முக்கியமான கொண்டாடப்படுகின்ற முக்கியமான ஸ்தலம் எதுனா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் தான் கும்பகோணத்தில் நடைபெறுகின்ற அந்த மகாமக திருவிழா மிக சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாளில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த இறை பக்தர்கள் நம்பிக்கையாளர்கள் பக்தர்கள் எல்லாம் அந்த மாசிமக நாளில் கும்பகோணத்தில் கூடி மகாமக நாளில் கும்பகோணத்தில் கூடி அங்கே உள்ள மகாமக குளத்தில் நீராடி அங்கு உள்ள கடவுளை கும்பிடுவாங்க பொதுவாக கும்பகோணத்தில் நடக்கப்பட்டு நடக்கிற அந்த மகாமக திருவிழா என்பது தென்னகத்தினுடைய கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படுது தென்னகத்தினுடைய கும்பமேளான்னு சொல்லப்படுது அப்போ இந்த மகாமக திருவிழாவும் நம்ம தமிழர்களுடைய விழாக்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வினாக்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது குறிஞ்சி நில விழாக்கள் பற்றி விவரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதே போல் முல்லை நிலத்தில் கொண்டாடப்படும் விழாக்கள் அப்படின்னு கேட்கப்படலாம் அதில் பாவை நோன்பு இந்த பெண்கள் வந்து நல்ல கணவன் கிடைக்கிறதுக்காகவும் திருமணமாகாதவங்க திருமண மாணவர்கள் கணவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இதுவரை இந்த பாடப்பகுதியை கண்டுகளித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய நன்றி